தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து தகவல் உரிமை சட்டத்தின் ஆர்டிஐ வாயிலாக தனக்கு கிடைத்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த 1961 அப்போதைய பிரதமர் நேரு கச்சத்தீவுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை என்றும் அதன் உரிமையை இலங்கைக்கு விட்டுத்தர தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் என்று அண்ணாமலை கூறியிருந்தார். இது தொடர்பாக தமிழகம் வந்த பிரதமர் மோடியும் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் துரோகம் அளித்து விட்டதாக குற்றம் சாட்டினார்கள். தற்போது கச்சத்தீவு தொடர்பாக வெளியான ஆர்டிஐ ஆவணம் போலியானது என்று சில ஆவணங்களை ஊடகவியலாளர் அரவிந்தாக்ஷன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கடந்த மார்ச் 5 கச்சத்தீவு தொடர்பான ஆவணங்களை கோரி அண்ணாமலை விண்ணப்பம் செய்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரி ஒருவர் அதே துறையின் கீழ்நிலை செயலாளராக பணியாற்றும் அஜய் ஜெயின் என்பவருக்கு உரிய பதில்களை வழங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கிறார். அஜய் ஜெயின் மார்ச் 31 17 பக்க பதிலை வழங்கி விண்ணப்பத்தை முடித்து வைக்கிறார். அண்ணாமலையின் ஆர்டிஐ விண்ணப்பத்துக்கு பதில் வழங்கியவரின் பெயர் அஜய் ஜெயின். ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் அஜய் ஜெயின் என்ற அதிகாரியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரம் ஆர்டிஐ வாயிலாக வெளியுறவுத்துறையில் கீழ்நிலை செயலாளராக பணியாற்றும் அலுவலர்கள் குறித்த விவரங்கள் கேட்கப்பட்டன. அதில் அஜய் ஜெயின் பெயர் இல்லை. மொத்தத்தில் இல்லாத ஒன்றை வைத்து பாஜக அரசியல் செய்ய முயன்றுள்ளது என்று அரவிந்தாக்ஷன் பதிவிட்டுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் இல்லாத அதிகாரி பெயரில் போலி ஆவணம் வெளியிட்டு பாஜக சதி செய்துள்ளது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் வழக்கு தொடரப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். கச்சத்தீவு விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என கூறும் மத்திய அரசு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மட்டும் அதன் ஆவணங்களை எப்படி கொடுத்தது என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். 1976 எந்த பகுதியும் இலங்கைக்கு கொடுக்கப்படவில்லை என 2015 பிரதமர் நரேந்திர மோடி அரசால் வெளியிடப்பட்ட மற்றொரு ஆர்டிஐ தகவலின் அடிப்படையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை தெளிவுபடுத்தியுள்ளது. இது புனையப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டமா என்ற கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது பற்றி காவல்துறையில் புகார் பதிவு செய்து இந்த பிரச்சனையை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று வில்சன் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.